சிறப்புரையாற்ற ஆளச்சேர்ந்த ஆளுமையாக திகழும் அருள்மொழி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பெருமதிப்பிற்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் இந்த விழாவில் நமக்கு இசை வழங்க இசைந்து வந்திருக்கும் மிகச்சிறந்த இசை கலைஞராக மக்களோடு இணைந்திருக்க விரும்பும் ஒரு மாபெரும் கலைஞராக வலம் வந்து கொண்டிருக்கும் நமது மரியாதைக்குரிய திரு டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த விழாவில் நமக்கு இசை விருந்து வழங்கவிருக்கும் சங்கீதா சிவகுமார் அவர்களுக்கும் திரு கிருஷ்ணா அவர்களுடைய அன்னையாருக்கும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இசை எவ்வளவு முக்கியத்துவமானதோ அதற்கு அடிப்படையான இயல் துறையில் இருந்து இந்த பாடல்களை இயற்றி வழங்கியிருக்கிற பல்வேறு விருதுகளை பெற்ற வாழ்நாள் சாதனையாளர் என்று பாராட்ட பெற்றிருக்கிற நமது அன்புக்குரிய எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களுக்கும் முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் ஆறுமுகம் அவர்களுக்கும் மற்றும் உள்ள பேராசிரியர்கள் மாணவர்கள் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு தனித்துவமான நிகழ்ச்சியாக இருக்கிறது. இங்கு வந்திருக்கக்கூடிய பல சிறப்பு விருந்தினர்கள் திரு கிருஷ்ணா அவர்களுடைய இசையை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள். இதை ஒரு செய்தியில் எங்கேயோ படித்து இந்த கல்லூரியில் நடக்குது அப்படின்னு தேடிக்கொண்டு வருகிற அளவுக்கு அவருடைய இசை வந்து அவர்களை இங்கே இழுத்து வந்திருக்கு. நம்முடைய கல்லூரிக்கு இது ஒரு பெரிய அருமையான ஒரு நிகழ்வாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் இங்கே இருக்கிற மாணவர்கள், தம்பி உங்களுக்கு தான் சொல்கிறேன், இன்றைய நிகழ்ச்சி வந்து எப்பயும் மாதிரி கிடையாது. நாங்களும் பேசிகிட்ருக்கலாம், நீங்களும் பேசிக்கிட்டுருக்கலாங்கிறதுக்கு இது வந்து ஒன் வே டிராஃபிக் தான். அதனால் உண்மையிலேயே உங்களுக்கு இதை வந்து யாரும் விரும்பாமல் செய்ய முடியாது. ஆகையினால் நீங்கள் எழுந்து போனால் யாரும் கோச்சிக்க மாட்டாங்க, யாரும் பக்கத்தில் நின்று உள்ளே உட்காரு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் விருப்பம் அவ்வளவு குறைவாக உங்களுக்கு இருந்தால் வருத்தம் இல்லாமல் அப்படியே அழகாக எழுந்து வந்துடலாம். யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே வந்துடுங்க தம்பி, நீங்கள் வந்துடுங்க. அந்த கடை வாங்க, நாலு பேரும் இல்லைன்னா இருந்தால் விருப்பம் இல்லைன்னா வந்துடுங்க. ஒன்றும் தப்பே கிடையாது, உங்களை யாரும் குறை சொல்ல போகிறதில்ல. இல்லைன்னா ஏன்னா ஒரு நிகழ்ச்சியினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியணும். தப்பே கிடையாது, ஏன்னா இதெல்லாம் வந்து யாரும் கட்டாயப்படுத்தி செய்ய முடியாது. இசை அப்படிங்கிறதே இசைதல், இசைவு, அது வந்து வலியுறுத்தி வராது, அது வரவும் கூடாது. அதுக்காக யாரும் யாரையும் வற்புறுத்த முடியாது. ஆகையினால் அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த இசை கலைஞரை பற்றி இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க பேசுது, நல்ல விதமாகவும் பேசுகிறாங்க, எல்லா விதமாகவும் பேசுவாங்க. உலகம் அப்படித்தான், அதை புரிந்தவர் தான் நல்ல கலைஞராக இருக்க முடியும். விமர்சனமே வரலன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்னமோ ஒன்றும் உப்பு சப்பில் போல் இருக்குது, ஒன்றும் என்ன வரலையே அப்படின்னு தான் நினைக்கணும். அந்த அளவுக்கு அவருடைய குடும்ப பின்னணி, இசை பாரம்பரியம், இது எல்லாம் சேர்ந்து இப்போ அவர் மீது ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்கன்னா, அவர் வந்து அல்லாவை பற்றி பாடினார் கர்நாடக இசையில், தந்தை பெரியாரை பற்றி பாடினார் சென்னை தமிழ். அதாவது கர்நாடக இசைன்னா அது சமஸ்கிருதத்தில் இருக்கணும், தெலுங்கில் இருக்கணும். இதுதான் வந்து எழுதப்பட்ட விதி, எழுதப்படாத விதியெல்லாம் இல்லை. அது நமக்கு புரியுதோ புரியாதோ அதை பற்றி கவலையும் இல்லை. நான் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பாடல் ஆசிரியர், ஒரு பாட்டு டீச்சர், அவர் பாட்டு சொல்லி கொடுக்கறத பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு பாட தெரியாதே தவிர புரியும். அப்போ அந்த குழந்தை பாடுது, பாடிக்கிட்டே இருக்கும்போது டல்ல பல்லரே டல்ல பல்லரேன்னே பாடிக்கிட்டு இருக்கு. இது என்ன பாட்டுமா? அந்த பாட்டை வாங்கி பார்த்தா, ஆனலேகர உன்னி போலதி சகல சாஸ்திர தாளதீனம் பிராணதீனம்னு வருது. இது புரியுதே கொஞ்சம்? அதான் என்ன, இதை ஏன் டல்ல பல்லரேன்னு பாடுது? பின்னாலன்னா
கடவுளுக்கு இவ்வளோ பேர் இருக்கே, இதையெல்லாம் யார் சொல்ல முடியும்னா விட்டல்லர் ஒருவருக்கு தானே அது தெரியும் அப்படின்னு அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா விட்டல்ல வல்லரேன்னு இருக்கு. அந்த பாட்டுவாதையர் என்ன பண்ணிட்டார்னா வியை முன்னாடி சேர்த்துட்டார், பாட வி அப்படின்னு அங்கே பாடிட்டு அடுத்த சொல்ல டல்ல வல்லரே டல்ல வல்லரேன்னே பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டுவாதியாரும் ஒரு 300 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பாட்டு. நான் நினச்சி பார்த்தா 300 குழந்தைங்க உலகத்தில் டல்ல பல்லரேன்னு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டு எழுதின விட்டல்லர் என்ன மாதிரி ஆனாரோ தெரியாது. அப்புறம் நான் சொன்ன பிறகுதான் அவர் என்ன பார்க்குறாரு, உங்களுக்கு என்ன லோக்க ஸ்டாண்டிங் இருக்குது இதை சொல்கிறதுக்குன்னா அவர் பார்வை இருக்கே தவிர உங்களுக்கு பாட்டில் திருத்தம் சொல்ல உமக்கு தகுதி இருக்கா, அதுதான் அவருடைய கேள்வியாக இருந்தது. அப்புறமா அவர் புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியாது. அப்படியே அரைச்சி அரைச்சி பாடுற அந்த உலகத்தில் நான் பாடுறது மக்களுக்கு கனெக்ட் ஆகணும். இந்த கனெக்டிவிட்டின்னு சொல்கிறோமே, மக்களுக்கு கனெக்ட் ஆகணும், இணையணும், புரியணும், பயன் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிந்து பாடகர்களில் இந்த பெசன் நகர் வரைக்கும் நிறைய பேர் வருவாங்கங்க. ஏன்னா அங்கே தியாசபிக்கல் சொசைட்டி இருக்குது, பிரம்ம சமாஜம் இருக்கும், ஆரிய சமாஜம் இருக்கும், எல்லாம் இருக்கும், சமாஜம் வரைக்கும் வர முடியும். அதை தாண்டி குப்பம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த குப்பத்து குழந்தைகளுக்கு இசை நிகழ்ச்சி நடத்திய ஒரே கலைஞர் திரு டி எம் கிருஷ்ணா. ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வாரம். இன்னைக்கு வந்து இந்த சந்தில் இப்படி தான் இருக்கும் அந்த இடம், நாளைக்கு அந்த திடலில், இன்னைக்கு மாரியம்மன் கோயில் திடலில் அப்படி இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு அந்த கர்நாடக இசையில் பாட்டு தானே புரியாது, சுரம்பன்னா புரியும்ல அப்படின்னு அந்த சுர வரிசைகளை சொல்லி அந்த குழந்தைகளின் இசை ஆர்வத்துக்கு மரியாதை கொடுத்த கலைஞருங்கிறதுனால அவர் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. ரெண்டாவது, அவர் பாடுனா புரியும், அது ரொம்ப முக்கியம். நல்லதாங்க இருக்குது, திருப்பி பாட முடியுமான்னா நாங்கள்லாம் பாட்டு கேட்டப்போ இப்படியெல்லாம் லூப்பில் போட்டுக்கிட்டு அதையே திருப்பியெல்லாம் கேட்டுட்ருக்க முடியாது. எப்படா அந்த ஆகாஷவாணி அதில் வந்து எப்போ போடுவாங்க, ஒரு மாலை நேரத்தில், அப்புறம் இரவு நேரத்தில், அப்போ அப்பா இந்த பாட்டு போட்டாங்க அதை கேட்டு கேட்டே மனப்பாடம் பண்ணுவோம். இல்லைன்னா 10 பைசாவுக்கு பாட்டு புத்தகம் வாங்கினோம், அதை வாங்கினா வீட்டில் அடி விழும். பாட புத்தகம் படிக்க வேண்டிய வயசு, பாட்டு புத்தகம் உருப்பிடுவியா அப்படின்னு அடிப்பாங்க. அதுக்கு தெரியாமல் பாட்டு புத்தகம் வாங்கி மனப்பாடம் பண்ணாதான் உண்டு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, உங்களுக்கு இருக்க வாய்ப்பு வசதி அறிவியல் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டியிருக்கு. அதில் யார் யார் எதை பயன்படுத்துகிறீங்கிறது அவங்கவுங்களுடைய விருப்பம். அதன் மூலமாக கிடைக்கிற அந்த வாய்ப்பு, அவருடைய அந்த இசை வந்து நமக்கு வந்து புரிகிற மாதிரி காதில் விழும். நான் வந்து புகழ்றதுக்காக சொல்லலை, அவருடைய பாடல்கள்லாம் கேட்டிருக்கேன். அதில் வந்து லக்ஷ்மி காந்தம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாங்க, டீச்சர், அவங்க லக்ஷ்மி காந்தம் அவ்வளோதான். ஆக அது ஒரு பெண்ணுடைய பெயர் அப்படின்னு தான் நான் புரிஞ்சிட்ருந்தேன். அப்புறமா லக்ஷ்மி காந்தன் கொலை வழக்கு அப்படின்னு படிக்கும்போது என்ன ஒரு ஆணுக்கு வந்து லக்ஷ்மி காந்தன்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறமும் அந்த பேர் ஆராய்ச்சிக்குள்ளே நான் போனதே இல்லைங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஒரு பாட்டுக்கு நடுவில் லக்ஷ்மி காந்தம், லக்ஷ்மி காந்தம், லக்ஷ்மி காந்தம்னு ஒரு 6 தடவை பாடுவார். அப்போ தான் ஓஹோ, இது வந்து லக்ஷ்மியை காந்தம் போல் இழுத்த அந்த கடவுளோட பேர். அதனால் லக்ஷ்மி காந்தம்னா அது லேடி இல்லை, அது பெருமாள் பேர் அப்படின்னு அந்த பாட்டில் கேட்டு தான் அதை புரியற மாதிரி அவர் பாடி அந்த முறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அது வந்து ஒரு தனி, அது ஆற்றல் மட்டும் இல்லை, தான் சொல்ல வருவது அதை கேட்பவர்களுக்கு பயனளிக்க வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கம். அதுக்கு இசைய
இன்றைய சங்கத்தமிழ் இலக்கியத்திலிருந்து அவற்றை கீர்த்தனைகளாக வடித்து கொடுத்திருக்கிற நமது பெருமாள் முருகன் அவர்களுடைய ஆற்றல் ஈடிணையற்ற ஆற்றல். ஏன்னா கீர்த்தனை எழுதுறதுங்கிறதே பெரிய வேலை. சங்கத்தமிழில் எடுத்து அந்த இலக்கியத்தை அதில் ஒரு பாட்டு முல்லையும் பூத்தியோ அப்படின்னு அந்த கவிஞருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன தெரியுமா, வீட்டில் ஒரு துக்கம் நடந்துருச்சு, நம்ம வேண்டிய ஒருத்தர் இறந்துட்டார், வீட்டில் என்னவோ ஒரு பாட்டு கேட்குது. பாட்டு கேட்குது உங்களுக்கு, சொல்லுவாங்கள்ல சிரிப்பு வருது, அந்த மாதிரி ஒரு கவிஞர் வந்து ஐயோ இந்த இப்படி ஒரு இழப்பு நடந்துருச்சு, இந்த ஊரில் முல்லைப்பூவே நீ பூப்பியா, நீ பூக்கலாமா, எங்களுக்கு என்ன நடந்திருக்கு, எவ்வளோ துக்கம் இருக்குது அப்படின்னு கேட்குறத ஒரு பாடலாக கீர்த்தனையாக எழுதணும்னா எவ்வளவு பெரிய பாடு அது அப்படிங்கிறது அந்த பாட்டை கேட்டால் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி இன்றைக்கி அவங்க வெளியிடுகிற இந்த நூல் வந்து அந்த மகர யாழோடு வெளியிட்டிருக்கிற சின்ன புத்தகம்தான், நீங்கள்லாம் வாங்கி படிக்கணும். அதில் வந்து தமிழ் ஆராய்ச்சி மாணவர்கள் புரிஞ்சிக்கிறாள் தேவையானது இந்த கீர்த்தனைகளை பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரை. அந்த ஆய்வு கட்டுரைக்கே ஒரு ஆய்வு செய்யணும் அப்படி எழுதியிருக்கார். அதில் பாரதியார் பாடல் அதாவது யார் உருவாக்குனாங்க, பொன்னையா பிள்ளையிலிருந்து தொடங்கி முத்துத்தாண்டவர் தான் இதை தொடங்கினாருங்கிற வரலாறை எழுதி, புரட்சி கவிஞர் பாரதிதாசன், பாருங்கள் அவர் பேரையே புரட்சி கவிஞர் தான் சொல்லுவோம், ஒரு முறை ஒரு காதல் பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டியத்துக்காக என்னுடைய மகள் வந்து என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், ஒரு பாட்டு இருக்குது சொல்லட்டுமா, என்ன இந்த சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி எப்படின்னா இயற்கையை பார்த்து பார்த்து எப்பவே நீ பூத்தியே இந்த மாதிரி இருக்கே அதனுடைய தொடர்ச்சி மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. என்ன அவன் நான் மறந்துட்டான், என்னை ஞாபகமே வரலையே, அவன் என்ன மறந்துட்டா பரவாயில்ல, அவன் இருக்க இடத்துல நிலவு வரும்ல, நிலா வரும் தானே, நிலாவை பார்த்தால் அவனுக்கு என் ஞாபகம் வரும்ல அப்படின்னு ஒரு பெண் வந்து கேட்குறான். நிலவு வராதா, எங்கும் உலவி வராதா, நிலவு கண்டால் என் முகம் அவன் நினைவில் வராதா, அது ஒரு ஏக்கம். இதை சொன்னவுடனே அது மாதிரி இப்போ ஒரு பையன் பொண்ணு தானே பண்ணணுமா, பையன் பார்க்குறாரு திடீர்னு ஒரு முல்லைப்பூ பூத்துருக்கு, நேற்று பார்க்கலையே இந்த பூவை அப்படின்னு நினைக்கிறான். ஏன் நேற்று பார்க்கல, நேற்று அவனுக்கு காதல் இல்லை, நேற்றும் பூ பூத்துருந்துச்சு, நேற்று அவன் பார்க்கல. அவன் கேட்குறான், நேற்று வந்தேன் இல்லையே, இந்த பூ நேற்று இங்கே இல்லையேன்னு கேட்குறான். நேற்று வந்தேன் இல்லையே, காற்று வந்த சோலையில் நான் கண்டு என்னை கண்டு சிரித்த முல்லையே, நேற்று வந்தேன் இல்லையே அப்படின்னு. நேற்றும் பூ பூத்திருந்துச்சு, ஆனால் அவன் மனசில் இன்னைக்கு காதல் வந்ததுனால இன்னைக்கு தான் இந்த பூ இருக்குன்னு நினச்சிட்டான். இது ரெண்டையும் கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, ஐயோ ரொம்ப அழகாக இருக்குது, இது யார் எழுதிய பாட்டு, இது வந்து பாரதிதாசன் பாடலன்னா. அப்புறம் ஏமா அவரை எல்லாம் புரட்சி கவிஞர் புரட்சி கவிஞருங்கிறீங்க, அவரை ஒரு நல்ல காதல் கவிஞர்னு சொல்லியிருந்தால் நிறைய பேர் படிச்சிருப்பாங்களே அப்படின்னாங்க. அதுக்கு என்ன செய்கிறது, எங்களுக்கு அவர் புரட்சி தான் பிடிச்சிது அப்படின்னு. இப்படி பாடல் அவர் வந்து இசைய முதல்வர் பாரதிதாசன் அவர்களுடைய அந்த பாடல்கள் வரைக்கும் ஆராய்ச்சி செய்து இன்னும் அவருடைய தேடலை அதில் பதிவு செய்திருக்கிறார். இது வந்து பெரிய தலைப்பு, இன்றைக்கி நம்ம அதை இசையாக கேட்கப் போகிறோம். அதன் அறிமுகத்தை திரு பெருமாள் முருகன் அவர்கள் ஆற்றப்போகிறார். நம்முடைய சென்னை மாநில கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கம் பல்வேறு நிகழ்ச்சிகளை, முதல்வர் அவர்கள் என்னென்ன நிகழ்ச்சி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அது அனைத்துக்கும் துணையாக இருக்கிறது, இனிமேலும் துணையாக இருக்கும், ஏன்னா அதுதான் முதன்மையான வேலை. அதை போல மாணவர்களுக்கு இப்படி உதவக்கூடிய திட்டங்களையும் செய்யணும், அதையும் சேர்த்து செய்யக்கூடிய வாய்ப்பை முதல்வர் அவர்கள் இந்த சங்கத்திற்கு அளித்திருப்பதற்காக அவருக்கு ஒரு முறை மீண்டும் எங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு வாருங்கள், எல்லோரும் கேட்போம் இசையை. நன்றி, வணக்கம்.